ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்லென்ஸ். ஸ்ட்ராட்டஜி கேம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது மோஸ்ட்லி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான். ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸை தாண்டி எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த லார்ட்ஸ் மொபைல், அதுக்கப்புறம் லாஸ்ட் வார், இது மாதிரி சிட்டி பில்டிங் வார் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி வார் பேஸ்டு கேம் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். கன்னட்டுக்குள்ள பொறுத்தவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க கைஸ், கன்னட்டுக்குள்ளே போகலாம். இந்த கேமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மில்லியன் லார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேம் தான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தா அந்த கேம் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதுவும் வார் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி கேம் தான். பட் ஆனால் கேமோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இந்த கேமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் லார்ட்ஸ். ஸோ இந்த கேம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி வார் கேம் தான். பட் அந்த கேமோட கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்ட் அடிக்டிவாக அந்த கேமோட கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இனிஷியலாக நீங்கள் கேமுக்குள்ள வரும்போது உங்களுக்கு ஒரே ஒரு சிட்டி மட்டும், மெயின் சிட்டி மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் சிட்டி, இந்த ஒரு சிட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மேப்பில் இருக்க மற்ற பிளேயர்ஸை அட்டாக் பண்ணி அந்த சிட்டியை நீங்கள் திருடணும். ஸோ திருடுறதும் சொல்ல முடியாது, வின் பண்ணணும், ஜெயிக்கணும். ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து நிறைய மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். இந்த மேப் ஃபுல்லாகவே ரியல் பிளேயர்ஸ் தான், பாட்ஸே கிடையாது, பாட்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பிளேயர்ஸ் தான். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலத்தை எல்லாத்தையும், இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வின் பண்ணி இந்த எல்லா ஏரியாவையும் பிடிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப அடிக்டடாகவே இந்த கேம் இருக்குது. என்ன ரீசனுக்கு அடிக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பிளேயர், எல்லாருமே ரியல் பிளேயர் தான். ஸோ நான் போயிட்டு ஸோ இந்த பிளேயரோட சிட்டியை அட்டாக் பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்னா, இந்த பிளேயர் என்ன பண்ணுவார், மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அட்டாக் பண்ணி நம்மளோட நிலத்தை வந்து அவர் கைப்பற்றுவார். பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே சேர்ந்து விளாட்லாம். இது ஒரு மல்டி பிளேயர் கேம் சொல்லலாம் இல்லையா. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேங்கை குரூப்பாக வந்து ஒரு மேப்புக்குள்ளே வந்துட்டு இந்த மொத்த மேப்பையும் உங்களால் ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். ஸோ வேறு எந்த எனியுமே அந்த மேப்புக்குள்ளே உள்ளே விடாத மாதிரி, இதாண்டா என்னோடய மேப், என்னோடய ஏரியா, நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களால் வந்து நீங்கள் கைப்பற்றி வச்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் கிளானுமே இருக்குது. இது நான் கேம்லென்ஸ் அப்படின்ட்டு நம்ம சேனல் பேரில் ஒரு கிளான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளான் க்ரியேட் பண்ணி ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் பிளேயர்ஸை வந்து பார்த்தோன்னா சேர்த்திக்கலாம். நம்மளோட கிளான் பிளேயரோட பேஸ்மெண்ட் நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது. பட் சப்போஸ் யாராவது நம்ம நிலத்தில் நம்மளோட மேப்பில் கை வச்சாங்கன்னா, ஸோ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போயிட்டு ஆப்போனண்ட் உங்களை யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள வந்து அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணி அவங்களோட இடத்த நீங்கள் ஆக்கிரமி பண்ணலாம். ஸோ கேமோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்காக ஒரு மெயின் சிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்த வச்சு நீங்கள் உங்களோட ட்ரூப்ஸை வந்து பில்ட் பண்ணணும், உங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ உங்கள் ட்ரூப்ஸ் அப்கிரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேப்பில் இருக்க எல்லா பிளேஸுமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஜெயிக்கணும். ஜெயிச்சு இந்த ஃபுல் மேப்பை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அது இது முழுக்க முழுக்க ஒரு நம்ம இந்தியா, நம்ம போயிட்டு பாகிஸ்தான் அடித்து பாகிஸ்தானை நம்ம கூட இணைச்சிக்கிறோம், சீனாவை அடித்து சீனாவை நம்ம கூட இணைச்சிக்கிட்டால் எப்படி இருக்கும், அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களோட இடத்த நம்ம ஜெயிச்சு ஜெயிச்சு நம்மளோட நாட்டை கூட இணைச்சிக்கணும். ஸோ அதுதான் கேமோட கான்செப்ட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மல்டி பிளேயர், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக விளாடக்கூடிய வார் கேம் தான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கேமில் வந்து இப்போ மற்ற இடத்துலலாம் சிட்டி பில்டிங்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து அந்த சிட்டி பில்டிங்லாம் பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களோட பில்டிங்கை நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பில்டிங் அப்கிரேட் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரூப்ஸ் அண்ட் கோல்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, வாங்க இந்த கேமில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே இருக்க ஏன் பேட்டில் ரிப்போர்ட், ஸோ இதில் தான் உங்களோட அட்டாக் லாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இது மேக்ஸிமம் நான் லாஸ் தான் இருக்கேன், எல்லாமே அடிச்சுன்னு வரைக்கும் என் இடத்த புற அபகரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள அட்டாக் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட டிஃபென்ஸ், மற்றவங்கள நம்ம அட்டாக் பண்ணியிருந்தால் நம்மளோட டிஃபென்ஸ் லாகு இது
அவங்க பேஸை அவங்களுடைய இலத்த வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணினா வரும். அண்ட் அது பக்கத்தில் இருக்க இந்த ஐக்கான் நம்மளோட இன்வென்ட்ரி. ஸோ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய எக்யூப் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் மீன்ஸ் வாலு அண்ட் ஆர்மரு. ஸோ அதை மாதிரி நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எக்யூப் பண்ணுறது மூலமாக நம்ம பவர் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்க்கான பிளேசஸ் தான் இது. அண்ட் இது வந்து நம்மளோட ப்ரொஃபைல், நம்மளோட என்ன பேர் தான் வச்சுருக்கேன், ப்ளஸ் நம்ம கிளானோட நேம்லேயே கிளான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அது பக்கத்தில் இருக்கையே இது ஸ்கில். இந்த ஸ்கில்ல நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஸோ உங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி தான். ஸோ இது வந்து ஸ்டோரேஜ், நம்ம ஸ்டோரேஜில் என்னென்ன வச்சுருக்கோம்ன்ட்டு பெருசாக ஆப்ஷன்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது. அப்பப்போ நிறைய சீசன்லாம் வரும். ஸோ அந்த சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறது மூலிமா உங்கள் லீக் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ பேசிக் பிரான்ஸில் வந்து இருக்கேன், அதாவது சில்வர் சீசன். நான் மூவ் ஆகணும்னா டாப் 15% வந்தேன்னா அடுத்த சில்வர் சீசன் வந்து என்னால் மூவ் ஆக முடியும். ஸோ இதை மாதிரி இன்னும் 1 day 15 hours இருக்க மாதிரி அடிக்கடி நிறைய சீசன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துட்டுருப்பாங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட்டு, இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸும் அப்பப்போ வரும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதில் ஈவெண்ட்ஸும் அப்பப்போ நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வரும். நிறைய பேமெண்ட் பே பண்ணி பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பட் பே பண்ணி பண்ணுறது நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார் பேஸ்ட் கேம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணலான்னு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பிறகு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த கேம் நீங்கள் இது மாதிரி விளையாடிருந்தீங்கன்னா இதை பற்றின கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கேம்லேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பை பை.